வணக்கம். டான்ஸ் செய்திகளுடன் ரவீந்திர நிர்மல். முதலில் உள்நாட்டு செய்திகள். ஊழல் மோசடிகளை ஒழித்து வினைத்திறனான அரசு சேவை ஸ்தாபிக்கப்படும் என ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். லஞ்சம் மற்றும் ஊழல் மோசடி இல்லாது ஒழிக்கப்பட்டு மக்களுக்காக அர்ப்பணித்த அரசு சேவை ஏற்படுத்தப்படும் என ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவில் பொது தேர்தலில் போட்டியிடுகின்ற வேட்பாளர்களின் வெற்றியை உறுதி செய்யும் வகையில் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ நேற்று களுத்துறை மாவட்டத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருந்தார். இங்கு கருத்து தெரிவிக்கும் போதே இவ்வாறு குறிப்பிட்டார். அபட்சகர் மஹிந்த சமரசிங்க பானந்துர ஹெசல்வத்த பிரதேச சபை விளையாட்டு அரங்கில் ஏற்பாடு செய்திருந்த மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு ஜனாதிபதி களுத்துறை மாவட்ட சுற்றுப்பயணத்தை ஆரம்பித்தார். இறக்குமதி வர்த்தக முறைமைக்கு பதிலாக உள்நாட்டு உற்பத்திக்கு முக்கியத்துவம் அளிக்கும் பொருளாதார செயற்பாடுகளுக்கு அரசாங்கம் வழி செய்துள்ளதாகவும், விவசாயம் மற்றும் உற்பத்திகளில் ஈடுபட்டு அதன் மூலம் அதிகபட்ச பிரயோசனத்தை பெற்றுக்கொள்ளுமாறும் வருகை தந்திருந்த மக்களிடம் ஜனாதிபதி தெரிவித்தார். நவீன தொழில்நுட்பத்தின் மூலம் விவசாய பொருளாதாரம் பலப்படுத்தப்பட வேண்டும் எனவும், அதற்காக விவசாய பயிர்களை இறக்குமதி செய்வதை நிறுத்தி உள்நாட்டு அறுவடைக்கு அதிக விலையை வழங்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டார். பட்டதாரிகள் மற்றும் குறைந்த வருமானம் பெறுவோருக்கு 150,000 தொழில்களை வழங்குதல் தேர்தலின் பின்னர் இடம்பெறும் எனவும், இந்த அனைத்து சந்தர்ப்பங்களும் நாட்டின் பொருளாதார அபிவிருத்திக்கு உதவும் எனவும் ஜனாதிபதி தெரிவித்தார். அபேட்சகர் ஜெகத் அங்ககே பானந்துறை நகரசபை மைதானத்தில் ஏற்பாடு செய்திருந்த மக்கள் சந்திப்பில் பங்கு பெற்ற ஜனாதிபதி வருகை தந்திருந்த மக்களுடன் சுமூகமாக கலந்துரையாடி மாவட்டத்தின் குறைபாடுகளை கேட்டறிந்தார். களுத்துறை மாவட்டத்தில் பல பிரதேசங்களில் நிலவும் குடிநீர் பிரச்சினைக்கு தீர்வுகளை பெற்றுத்தருவதாக முன்னாள் ராஜாங்க அமைச்சர் ஜெயந்த சமரவீர பானந்துறை ஹெரஸ்துவ விளையாட்டு அரங்கில் ஏற்பாடு செய்திருந்த மக்கள் சந்திப்பில் பங்கு பெற்றியபோது ஜனாதிபதி தெரிவித்தார். உயர்த்த ஞாயிறு தாக்குதல் மற்றும் கோவிட் நோய் தொற்று காரணமாக 2021 கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சைக்கு தோற்றும் மாணவர்களின் கல்வி நடவடிக்கைகளும் தடைகள் ஏற்பட்டுள்ள நிலையில் இதுகுறித்தும் கவனம் செலுத்துமாறு இச்சந்திப்பில் கலந்து கொண்ட சில மாணவர்கள் ஜனாதிபதியிடம் கேட்டுக்கொண்டனர். களத்துறை தாதியர் கல்லூரியை புனர்நிர்மாணம் செய்வது குறித்து கவனம் செலுத்திய ஜனாதிபதி பானந்துறை மத்திய மகாவித்தியாலய கட்டடங்களை புனர்நிர்மாணம் செய்வது தொடர்பாகவும் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு முன்னாள் ராஜாங்க அமைச்சர் ஜெயந்த சமரவீரவிடம் பொறுப்பளித்தார். இச்சந்திப்புகளில் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் ரோஹித அபே குணவர்த்தனவும் பங்கு பெற்றிருந்தார். அரசாங்கம் நாட்டு மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறியுள்ளது என தேசிய மக்கள் சக்தி தெரிவித்துள்ளது. ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தலைமையிலான அரசாங்கம் நாட்டு மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறியுள்ளது என தேசிய மக்கள் சக்தியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சமந்த வித்யாரத்ன தெரிவித்துள்ளார். நேற்று கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கத்தை ஆட்சியிலிருந்து நீக்குவதற்கு ஏற்ற வகையில் ராஜபக்ஷ தரப்பினர் நாட்டு மக்களுக்கு பல்வேறு வாக்குறுதிகளை அளித்து ஆட்சிக்கு வந்தனர். இருப்பினும் ஆட்சியை கைப்பற்றியதை அடுத்து அனைத்து வாக்குறுதிகளையும் மறந்து செயல்பட்டு வருகின்றனர். கொரோனா வைரஸ் பரவலின் காரணமாக நாட்டு மக்கள் பாரிய பொருளாதார நெருக்கடியை சந்தித்திருந்த காலப்பகுதியில் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ பொருட்களின் விலையை குறைப்பதாக வாக்குறுதி அளித்தார். பொது தேர்தல் இடம்பெறவுள்ள நிலையிலும் கூட மக்களுக்கு அளித்த வாக்குறுதிக்கு அமைய பொருட்களின் விலையை குறைக்கவில்லை. அவ்வாறாயின் தேர்தலுக்கு பின்னரும் கூட இத்தகைய நிலையே தொடரும். ஆகவே நாட்டு மக்கள் சிந்தித்து செயற்பட வேண்டியது அவசியமானதாகும். அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலை அதிகரித்தமையினால் நாட்டு மக்கள் பெரும் நெருக்கடியை சந்தித்துள்ளனர். ஆகவே அத்தியாவசிய பொருட்களின் விலையை குறைப்பதற்கான நடவடிக்கை எடுக்குமாறு அரசாங்கத்திடம் கூறிக்கொள்கின்றோம் என இதன்போது அவர் தெரிவித்தார். தமிழ் மக்களுக்கு தீர்வை ஆளுகின்றவர்கள் தரப்போவதில்லை என வேட்பாளர் சேனா மயூரன் தெரிவித்துள்ளார்.
எமக்கு எந்தவிதமான அரசியல் இருப்பையோ தீர்வையோ ஆளுகின்றவர்கள் தரப்போவதில்லை என வடக்கு மாகாண சபை முன்னாள் உறுப்பினரும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் வேட்பாளருமான செந்தில்நாதன் மயூரன் தெரிவித்துள்ளார். நேற்று முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு வேணாவில் பகுதியில் இடம்பெற்ற தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். இங்கே ஆளுகின்ற அல்லது ஆளப்போகின்றவர்கள் நிச்சயமாக எங்களுக்கான ஒரு அரசியல் தீர்வையும் இங்கே எங்களுக்கு தரப்போவதில்லை. காரணம், எங்களுடைய வடக்கு கிழக்கு மண்ணிலே எங்களுக்கான ஒரு அரசியல் இருப்பை தருபவர்களாக இருந்தால் அவர்கள் அவர்களுடைய கட்சி இந்த வன்னி மாவட்டத்திலே நிச்சயமாக போட்டியிட்டிருக்க மாட்டாது. எங்களுக்கான எங்களுடைய அரசியல் இருப்பை நாங்களே பெற்றுக்கொள்ளுகின்ற விதத்திலே தமிழ் பேசுகின்ற மக்கள் மட்டுமே தங்களுடைய ஏக பிரதிநிதிகள் என்று சொல்லுகின்ற தமிழ் தேசிய கூட்டமைப்பினரோடு போட்டியிடுகின்ற தமிழ் கட்சிகள் மட்டுமே இந்த தேர்தலை எதிர்நோக்கி காத்திருந்திருப்பர். தேசிய கட்சிகள் எங்களுடைய மண்ணிலே எங்களை எதிர்த்து போராடுகின்ற அல்லது எங்களை எதிர்த்து போட்டியிடுகின்ற ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றோம். எனவே இங்கே ஒன்றை மட்டும் விளங்கிக் கொள்ள வேண்டும், எங்களுக்கு எந்த அரசியல் ரீதியான இருப்பையும் இங்கே ஆளுகின்றவர்கள் நிச்சயமாக தரப்போவதில்லை. நாங்கள்தான் அதனை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு ஒரே வழி தமிழ் தேசிய கூட்டமைப்பினூடாக எங்களுக்கு அதிகளவான பாராளுமன்ற உறுப்பினர்களை நாங்கள் கொண்டு நாங்கள் எங்களுக்கான அந்த அரசியல் உரிமையையும் அரசியல் இருப்பையும் தக்க வைப்பதற்காக தமிழ் பேசுகின்ற மக்கள் நாங்கள் அனைவரும் ஒன்றாக அணிதிரள வேண்டிய தருணம் இந்த 2020 நடைபெறப் போகின்ற இந்த பாராளுமன்ற தேர்தல். எமக்கான இருப்பை நாங்களே பாதுகாக்கின்றோம் என்ற விதத்திலே வருகின்ற தேர்தலினூடாக நாங்கள் சரியான ஒரு பதிலடியை நிச்சயமாக தெற்கிலே இருக்கின்றவர்களுக்கு நாங்கள் சொல்ல வேண்டும். சிறுபான்மையினருக்கு சமஷ்டி முறை அதிகார பரவலாக்கம் வழங்கப்பட வேண்டும் என தேசிய மக்கள் சக்தி வலியுறுத்தியுள்ளது. சிறுபான்மையினருக்கு சமஷ்டி முறை அதிகார பரவலாக்கம் வழங்கப்பட வேண்டும் என தேசிய மக்கள் சக்தியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். நேற்று யாழ் மாவட்டத்துக்கு வருகை தந்திருந்த பிமல் ரத்நாயக்க செய்தியாளர் சந்திப்பிலேயே இதனை தெரிவித்தார். தேசிய மக்கள் சக்தியாகி நாம் கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது கொள்கை பிரகடனம் ஒன்றை வெளியிட்டிருந்தோம். அந்த பிரகடனம் பல புத்திஜீவிகளின் ஒத்துழைப்புடன் 2 வேடங்களாக தயாரிக்கப்பட்டு வெளியிடப்பட்டிருந்தது. அதில் தேசிய இனப்பிரச்சினை தொடர்பில் 70 முக்கிய விடயங்கள் குறிப்பிட்டுள்ளோம். அவ்வாறு குறிப்பிடப்பட்டவற்றில் முக்கியமாக மேல்குடியேற்றம், காணி விடுவிப்பு, நிலையான தீர்வை குறிப்பிட்டுள்ளோம். மாகாண சபை முறைமையூடாக அதிகாரங்கள் பலப்படுத்தப்பட வேண்டும். மக்களின் ஆண்டாட பிரச்சினைகள் முதலில் தீர்க்கப்படும் போது நிரந்தர தீர்வை நாம் இலக்குவாக பெற்றுக்கொள்ள முடியும். இனப்பிரச்சினைக்கு நிரந்தரமானதும் நிலைத்திருக்கக்கூடியதுமான தீர்வு ஒன்று கொண்டு வரப்பட வேண்டும். அதனை சமஷ்டி முறைமை என்றும் கூறலாம். நாம் இதனை கூறுவதால் சிலர் அதற்கு எதிர்ப்புகளை வெளியிடலாம். எனினும் நீண்ட கால இனப்பிரச்சினைக்கு தீர்வு காணப்பட வேண்டியது கட்டாயம் என தெரிவித்தார். நாடாளுமன்ற தேர்தலில் குறைந்தளவு வாக்குப்பதிவே இடம்பெறும் என கலாநிதி பாக்கியசோதி சரவணமுத்து தெரிவித்துள்ளார். ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி நடக்கவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் குறைந்தளவு வாக்குப்பதிவே இடம்பெறும் என கலாநிதி பாக்கியசோதி சரவணமுத்து தெரிவித்துள்ளார். இதேவேளை கொரோனா தொற்று அச்சமே பெரும்பாலான மக்களை வாக்குச்சாவடிக்கு செல்வதை தவிர்க்க வைக்கிறது என்று தேர்தல் வன்முறைகளை கண்காணிக்கும் நிலையம் தெரிவித்துள்ளது. நேற்று ஊடகங்களிடம் கருத்து தெரிவித்த கலாநிதி பாக்கியசோதி சரவணமுத்து கடந்த ஜனாதிபதி தேர்தலில் 83% வாக்களித்தனர். ஆனால் வரும் 5ஆம் தேதி நடக்கவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் இந்த எண்ணிக்கை மிக குறைவாக இருக்கும். பொதுவாக இளைஞர்கள் இந்த தேர்தலிலும் வாக்களிக்கவே விரும்புகின்றனர். ஆனால் இந்த முறை அப்படி இருக்காது. கொரோனா தொற்று அச்சமே இதற்கு காரணம். முதியவர்கள் வாக்களிக்க செல்ல உதவிகள் தேவை. மேலும் இந்த தேர்தலின் முடிவு தொடர்பில் ஏராளமானவர்கள் ஏமாற்றமடைந்தவர்களாகவே உள்ளனர் என்று அவர் குறிப்பிட்டார். இறுதிப்போரில் இலங்கை இராணுவத்தினர் தமிழ் மக்களை கொன்றனர் என்பது உண்மை என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சஜின் வாஸ் குணவர்த்தன தெரிவித்துள்ளார். இறுதிப்போரில் இலங்கை இராணுவத்தினர் தமிழ் மக்களை கொன்றனர், ஆயிரக்கணக்கானோர் காணாமல் ஆக்கப்பட்டனர் என்பது உண்மை என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சஜின் வாஸ் குணவர்த்தன தெரிவித்துள்ளார். கொழும்பில் வழங்கிய சிறப்பு நேர்காணலில் அவர் இதனை தெரிவித்தார்.
இறுதிப் போரில் தமிழீழ விடுதலை புலிகள், பொதுமக்கள் மற்றும் படையினர் என மூன்று தரப்பிலும் பெருமிழப்புகள் ஏற்பட்டன. பலர் கொல்லப்பட்டார்கள், ஆயிரக்கணக்கானோர் காணாமல் ஆக்கப்பட்டார்கள். ஆணைக்குழுக்களின் அறிக்கைகளை எடுத்துக்கொண்டால் மூன்று தரப்பிலும் 22,000 மேற்பட்டோர் காணாமல் போனார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதில் பொதுமக்களே பெருமளவில் காணாமல் போயுள்ளனர். பொதுமக்கள் யாரால் காணாமல் ஆக்கப்பட்டார்கள் என்பதை என்னால் கூற முடியாது. ஏனெனில் காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்களில் ஒரு பிரிவினர் இராணுவத்தினர் வந்து தமது உறவுகளை பிடித்து சென்றனர் என தெரிவித்துள்ளனர். இன்னொரு பிரிவினர் தமிழீழ விடுதலை புலிகள் வந்து பிடித்து சென்றனர் என கூறியுள்ளனர். மற்றொரு பிரிவினர் யார் பிடித்து சென்றனர் என்பதை தெரியாது என குறிப்பிட்டுள்ளனர். இறுதிப்போரில் படுகொலைகளும் காணாமல் போன சம்பவங்களும் இடம்பெற்றிருமையால் தான் போர்க்குற்றங்கள் மற்றும் மனிதுரிமை மீறல்கள் தொடர்பான முக்கியமான பிரச்சனைகளை சர்வதேச அரங்கில் இலங்கை சந்தித்துள்ளது. மேலும் அந்த நேரத்தில் வெளிநாட்டு விவகார அமைச்சில் இராணுவத்தின் தலையீடு அதிகமாகவும் பலமாகவும் இருந்தது. பல விடயங்களில் இராணுவத்தினரை ஆணையிட்டனர். போருக்கு பின்னர் ஒரு தெளிவான வழிகாட்டுதல் இருந்திருக்க வேண்டும். இறுதியில் நாங்கள் இந்தியா, அமெரிக்கா, இங்கிலாந்து, ஐரோப்பிய ஒன்றியத்துடன் போராட வேண்டியிருந்தது. அந்த நேரத்தில் ஆப்பிரிக்க நாடுகளும் சீனாவுமே எங்கள் பக்கம் இருந்தன என தெரிவித்துள்ளார். சஜின்வாத் குணரத்ன போர்க்காலத்தில் அப்போதைய ஜனாதிபதியாக இருந்த மஹிந்த ராஜபக்சவின் சார்பில் வெளிநாட்டு விவகாரங்களை கண்காணிப்பவராக இருந்தமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாண வர்த்தகர்களுக்கும் இலங்கை மத்திய வங்கி மற்றும் ஏனைய வங்கிகளின் பிரதிநிதிகளுக்கும் இடையில் சந்திப்பு ஒன்று நடைபெற்றது. யாழ்ப்பாண வர்த்தகர்களுக்கும் மத்திய வங்கி பிரதிநிதிகள் மற்றும் யாழ்ப்பாணத்தில் செயற்படும் வங்கிகளின் பிரதிநிதிகளுக்கும் இடையிலான விசேட சந்திப்பு யாழ்ப்பாணம் வணிகர்கழக வளாகத்தில் நேற்று நடைபெற்றது. கடந்த மார்ச் மாதம் முதல் நாட்டில் ஏற்பட்ட கொரோனா தொற்று அச்சம் காரணமாக ஊரடங்கு சட்டம் அமல்படுத்தப்பட்ட நிலையில் வங்கிகளில் கடன் பெற்ற வர்த்தகர்கள் கடனுக்குரிய மாத கொடுப்பனவுகளை செலுத்துவதில் பாரிய சிக்கல்களை எதிர்கொண்டுள்ள நிலையில் வர்த்தக சங்கத்தினரால் யாழ்ப்பாண வர்த்தகர்கள் மற்றும் யாழ்ப்பாணத்தில் செயற்படும் அரச தனியார் வங்கிகளின் பிரதிநிதிகள் மற்றும் மத்திய வங்கியின் பிரதிநிதிகளுக்கும் இடையிலான சந்திப்பு ஏற்பாடு செய்யப்பட்டது. இந்த சந்திப்பின் போது மத்திய வங்கியின் பிரதிநிதிகள் தற்போது கோவிட்-19 தாக்கத்தின் பின்னரான நிலையில் வங்கிகளில் கடன் பெற்றோருக்கு அரசாங்கத்தினால் கொடுக்கப்பட்டுள்ள சலுகைகள் தொடர்பில் விளக்கம் அளித்ததுடன் தற்போது புதிதாக மத்திய வங்கியினால் அமல்படுத்தப்படும் கடன் திட்டங்கள் தொடர்பிலும் விளக்கம் அளித்தனர். அத்துடன் புதிதாக கடன் பெறும் போது வர்த்தகர்கள் எதிர்கொள்ளும் சவால்கள் தொடர்பில் வர்த்தகர்கள் மத்திய வங்கி பிரதிநிதிகளிடம் தெரியப்படுத்தினர். இந்த நிலையில் சந்திப்பில் பங்கேற்ற வங்கிகளின் பிரதிநிதிகள் வர்த்தகர்கள் வங்கிகளுக்கு சரியாக ஒத்துழைத்தால் வங்கிகளால் வர்த்தகர்களுக்கு பூரண ஒத்துழைப்பு வழங்கப்படும் என தெரிவித்தனர். தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் செயற்பாடுகள் காரணமாக காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளை மீட்க முடியவில்லை என காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர். தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு இலங்கை அரசாங்கத்துக்கு வழங்கிய கால அவகாசம் காரணமாக தொடர் போராட்டங்கள் நடாத்தியும் காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளை மீட்க முடியவில்லை என காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர். நேற்று கிளிநொச்சியில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் பிரதிநிதிகள் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்தனர். சர்வதேச அரங்கில் இலங்கை அரசை காப்பாற்றி எமக்கு துரோகம் இழைத்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு உட்பட்ட சிங்கள கட்சிகளின் தமிழ் வேட்பாளர்களை தோற்கடியுங்கள். ஸ்ரீதரன் உள்ளிட்ட கூட்டமைப்பின் 16 எம்பிகளையும் எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் தோற்கடித்து கூட்டு அரசை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றில் நிறுத்த அனைத்து உறவுகளும் முன்வர வேண்டும். இன அழிப்புக்கான ஆதாரங்கள் இல்லை என சுமந்திரன் வெளிப்படையாகவே சர்வதேச களங்களில் கூறினார். இத்தனை காலமும் அரசுடன் இணைந்து அவர்களை செயற்பட்டு விட்டு இன்று எமக்காக பேசுவது போன்றான நாடகத்தினை தங்களது வாக்கு வங்கிகளை நிரப்புவதற்காக அரங்கேற்ற முனைகின்றனர். நாங்கள் ஒருபோதும் கூட்டமைப்பையோ சிங்கள அரசையோ நம்ப தயாரில்லை. சர்வதேச நீதி பொறிமுறைகள் உருவாக்கப்பட்டு இலங்கை அரசு மேற்கொண்ட அத்தனை குற்றங்களுக்கும் தண்டனை வழங்கப்படும் வரை நாம் தொடர்ந்து போராடுவோம். தமிழ் மக்கள் தொடர்ச்சியாக உரிமைகளற்ற அடிமைகளாக வைத்திருக்கவே சிங்கள அரசு விரும்புகின்றது. எனவேதான் நடைபெற இருக்கும் பாராளுமன்ற தேர்தலில் சிங்கள தலைமைகளுக்கும் வக்காலத்து வாங்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு உள்ளிட்ட ஏனைய கட்சிகளின் தமிழ் வேட்பாளர்களை தோற்கடிக்க செய்யுங்கள். கயந்தர்குமார் பொன்னம்பலம் தலைமையிலான தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணிக்கு ஆதரவு அளித்து சர்வதேச விசாரணைக்கு பலம் சேர்த்து எமது உறவுகளை துரிதமாக மீட்டெடுக்க அனைத்து உறவுகளும் முன்வர வேண்டும் என கேட்டு நிற்கின்றோம். வவுனியா சுதந்திரபுரம் சரஸ்வதி வித்தியாலயத்தில் விஞ்ஞான ஆய்வுக் கூடம் திறந்து வைக்கப்பட்டது. தேசிய ஒருமைப்பாட்டுக்கும் நல்லிணக்கத்துக்குமான அலுவலக வேலை திட்டத்தின் கீழ் நிர்மாணிக்கப்பட்ட வவுனியா சுதந்திரபுரம் சரஸ்வதி வித்தியாலய விஞ்ஞான ஆய்வுக்கூட திறப்பு விழா நேற்று இடம்பெற்றது.
பாடசாலை அதிபர் ஜீனா மெனோ கௌரி தலைமையில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் முதன்மை அதிதியாக கலந்து கொண்ட வடக்கு மாகாண ஆளுநர் பி எஸ் எம் சார்ல்ஸ் ஆய்வுக் கூடத்தை திறந்து வைத்தார். நிகழ்வில் மாகாண கல்வி அமைச்சின் செயலாளர் இன இளங்கோவன், கல்வி சிரேஷ்ட உதவி செயலாளர் அஞ்சலி தேவி சாந்தசீலன், வவுனியா வடக்கு வெளியே கல்வி பணிப்பாளர் என்எம்எல்ஆர் சுரேந்திரன், கல்வி திணைக்களத்தின் பிரதிநிதிகள், ஆசிரியர்கள், மாணவர்கள் என பலர் கலந்து கொண்டிருந்தனர். இந்நிகழ்வில் உரையாற்றிய வடமாகாண ஆளுநர் பி எஸ் எம் சார்ல்ஸ், எங்கு சென்றாலும் இந்த விஞ்ஞானம் படித்த மாணவர்கள் எங்களுக்கு தேவை, விஞ்ஞானம் படித்த பட்டதாரிகள் தேவை, விஞ்ஞானம் படித்த உயர்கல்வி தகமை உள்ளவர்கள் தேவை, விஞ்ஞானம் படித்த ஓயல் படித்தவர்கள் தேவை என்று அரச நிறுவனங்கள் என்னிடம் கேள்வி கேட்கின்ற ஒரு நிலைமை இன்று எங்களிடம் ஏற்பட்டிருக்கின்றது. எனவே இந்த விஞ்ஞான கல்வியையும் கணித கல்வியையும் ஊக்குவிக்க வேண்டிய தேவை ஒன்று இருக்கின்றது. ஒரு காலகட்டத்தில் வளர்ச்சி போக்கை காட்டி நின்ற வவுனியா மாவட்டம் தற்போது நெகிழ்ச்சி போக்கிலேயே வந்து பின்னேற்ற பாதையிலேயே சென்று கொண்டிருப்பதை பார்க்கின்ற போது எனக்கு வேதனையாக இருக்கின்றது. மிக விரைவில் முல்லைத்தீவு மாவட்டத்திலே சிட்டி கேம்பஸ் என்று ஒரு பல்கலைக்கழகம் அரசாங்கத்தினால் நிறுவப்பட இருக்கின்றது. அங்கு நீங்கள் வெட்டு புள்ளிகளின் அடிப்படையிலே மாணவர்கள் சேர்த்து கொள்ளப்பட மாட்டார்கள். மாணவர்கள் தாங்கள் விரும்புகின்ற பாடங்களை அவர்களாக விண்ணப்பித்து அந்த பல்கலைக்கழகத்துக்குள் சேர்ந்து கொள்ள முடியும். அம்பாறை பொத்துவில் இரட்டை கிராமத்தில் நிர்மாணிக்கப்பட்ட பொது குழாய் கிணற்றுடனான நீர்த்தாங்கி மக்கள் பாவனைக்காக கையளிக்கப்பட்டுள்ளது. அம்பாறை மாவட்டம் பொத்துவில் இரட்டை கிராம மக்களின் நீண்டகால தேவையாக உள்ள குடிநீர் பற்றாக்குறையை தீர்க்கும் நோக்கில் தமிழர் நலன் சார்ந்த பல்வேறு உதவிகளை அம்பாறை மாவட்டத்தில் மேற்கொண்டு வரும் தமிழர் மேம்பாட்டு பேரவையால் நிர்மாணிக்கப்பட்ட பொது குழாய் கிணற்றுடனான நீர்த்தாங்கி நேற்று மக்களிடம் கையளிக்கப்பட்டது. தமிழர் மேம்பாட்டு பேரவையின் தலைவியும் ஊடகவியலாளருமான செல்வி விநாயகமூர்த்தி மக்களுக்கான இந்த குடிநீர் நிகழ்வை ஆரம்பித்து வைத்தார். தமிழர் மேம்பாட்டு பேரவையின் உப செயலாளர் ஆர் ஜீவா, பேரவையின் அமைப்பாளர்களும் ஆலோசகர்களுமான ஜீனா கலாரஞ்சன், ஊடகவியலாளர் ஈனா கோபால், பேரவையின் திருக்கோவில் அமைப்பாளரான கோனா ஜெயச்சந்திரன், சமூக மட்ட தலைவர்கள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். சமாதானம் புனர்வாழ்வு கழகம் மற்றும் தமிழ் கனடா ஆகிய அமைப்புகள் இதற்கான நிதி பங்களிப்பினை வழங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. நுவரெலியா மாவட்டம் ஹட்டன் கல்வி வலயத்தில் உள்ள மஸ்கெலியா ஹவரவிளவில தமிழ் மகாவித்தியாலயம் மற்றும் நல்லதண்ணியின் தமிழ் மகாவித்தியாலயம் என்பவற்றுக்கு குடிநீர் திட்டம் அமைத்து கொடுக்கப்பட்டுள்ளன. நுவரெலியா மாவட்டம் ஹட்டன் கல்வி வலயத்தில் உள்ள மிகவும் பின்தங்கிய பாடசாலைகளான மஸ்கெலியா ஹவரவில மற்றும் ஹவரவில தமிழ் மகா வித்தியாலயத்துக்கும் நல்லதண்ணி தமிழ் மகா வித்தியாலயத்துக்கும் குடிநீர் திட்டம் அமைத்து கொடுக்கப்பட்டுள்ளன. மஸ்கெலிய ஹவரவில தமிழ் வித்தியாலயத்தில் அமைக்கப்பட்ட குடிநீர் திட்டம் ஹட்டன் வெளியே கல்வி பணிப்பாளர் பீனா ஸ்ரீதரன் தலைமையில் மாணவர்களின் பயன்பாட்டுக்காக அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்டது. முருகானந்தன், பிரகாஷ் பாலன் என்பவரின் நினைவு தினத்துக்காக அவரது மனைவி நவம்பலர் பிரகாஷ் பாலன் பிறந்த தினமான நேற்று குடிநீர் திட்டம் மாணவர்களின் பாவனைக்காக கையளிக்கப்பட்டது. அவர் ஒரு பாடசாலைக்கு தலா 7 லட்சம் ரூபாய் விகிதம், இரு பாடசாலைகளுக்கும் 14 லட்சம் ரூபாய் பெறுமதியில் குடிநீரை பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுத்துள்ளார். இந்த இரண்டு திட்டங்களின் மூலமும் ஆயிரக்கணக்கான மாணவர்களின் குடிநீர் பிரச்சினை மற்றும் சுகாதார பிரச்சினைக்கு தீர்வு பெற்றுக் கொடுக்கப்பட்டுள்ளது. இதனால் பாடசாலையில் நீண்டகாலம் நிலவி வந்த குடிநீர் பிரச்சினை தீர்க்கப்பட்டுள்ளதாகவும், இவ்வாறு ஒவ்வொருவரும் சிந்தித்தால் மலையக கல்வியில் பாரிய மாற்றங்களை ஏற்படுத்தலாம் எனவும் வெளியே கல்வி பணிப்பாளர் பீனா ஸ்ரீதரன் தெரிவித்தார். இந்நிகழ்வில் ஐஎம்எச்ஓ நிறுவன முகாமியாளர் கந்தையா விக்னேஸ்வரன், கோட்டக்கல்வி உதவி கல்வி பணிப்பாளர், ஆசிரிய ஆலோசகர்கள், அதிபர்கள் என பலர் கலந்து கொண்டனர். உண்மையிலே இது ஏனைய உறுப்பினர்களுக்கு அல்லது ஏனைய சமூக நல சேவை செய்கின்றவர்கள் ஒரு உதாரணமான செயற்பாடாக இருக்கும். நீர் பிரச்சனை இன்றோடு இந்த இரண்டு பாடசாலைகளும் தீர்க்கப்பட்டிருக்கிறது. பிள்ளைகள் சுகாதாரமாக பாடசாலையில் வாழ்வதற்கு அல்லது கல்வியை பெற்றுக்கொள்வதற்கு நீர் மிக இன்றியமையாத ஒன்று. ஆகவே அந்த வேலை திட்டம் இன்று நிறைவடைந்திருக்கிறது. யாழ்ப்பாணம் குப்பலானில் குடும்ப தகராறில் கணவன் மனைவியை கத்தியால் குத்தியுள்ளார். குடும்ப தகராறால் பிரிந்து வாழும் மனைவியை அவர் வேலை செய்யும் வீட்டுக்கு தேடிச் சென்ற கணவர் அவரை கத்தியால் குத்தி சித்திரவதை செய்துள்ளார். இந்த சம்பவத்தில் படுகாயமடைந்த இரண்டு பிள்ளைகளின் தாயார் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் நேற்று வெளிகாமம் குப்பலான் பிரதேசத்தில் இடம்பெற்றது என சுன்னாகம் போலீசார் தெரிவித்தனர்.
மேலும் சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாகவும் அவரது கணவரை கைது செய்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர். மன்னர் அமைதிபுரம் கிராமத்தில் சர்வதேச தொண்டு நிறுவனத்தின் நிதியுதவியில் அமைக்கப்பட்டு மக்களிடம் கையளிக்கப்பட்ட வீடுகளின் மேல்கூரைகள் இடிந்து விழும் நிலையில் உள்ளதாக அப்பகுதி மக்கள் கவலை தெரிவித்துள்ளனர். மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பெண் தலைமைத்துவ குடும்பங்களுக்கு என மடு பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட அமைதிபுரம் பெரிய பண்டிபிரிச்சான் 47 வீட்டு திட்டம் எனும் கிராமத்தில் அமைக்கப்பட்ட வீடுகள் நாளுக்கு நாள் உடைந்து விழும் நிலை ஏற்பட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் கவலை தெரிவித்துள்ளனர். மடு பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட பெரிய பண்டிபிரிச்சான் கிழக்கு, மேற்கு மற்றும் சின்னப்பண்டிபிரிச்சான் கிராம சேவகர் பிரிவுக்குட்பட்ட மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பெண் தலைமைத்துவ குடும்பங்களுக்கு என அமைதிபுரம் பெரிய பண்டிபிரிச்சான் 47 வீட்டு திட்டம் எனும் கிராமம் அமைக்கப்பட்டு 2013 ஆண்டு மக்களிடம் கையளிக்கப்பட்டது. இவ்வாறு கையளிக்கப்பட்ட வீடுகளுள் மக்கள் குடிபுகுந்து ஒரு சில நாட்களிலேயே அந்த வீடுகளின் கதவுகளில் போடப்பட்டிருந்த பூட்டுகள் கையோடு வந்ததாக மக்கள் தெரிவித்தனர். அதனைத் தொடர்ந்து சில மாதங்களில் சுவர்களில் வெடிப்புகள் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் தற்போது கூரை மரங்கள் இட்டு போயுள்ளதால் சிறிய மலைக்கெல்லாம் மரங்கள் ஓடுகள் உடைந்து வீழ்வதாக மக்கள் தெரிவித்தனர். தற்போது பெய்து வரும் சிறு மலைக்கு இரண்டு வீடுகளின் கூரையின் சில பகுதி உடைந்து விழுந்துள்ளதாகவும் தங்கள் வீடுகளில் நோயுற்றவர்கள், குழந்தைகள், முதியவர்கள் வசித்து வருகின்ற நிலையில் எப்போது எங்களுக்கு மேல் கூரை இடிந்து விழுகிறதோ தெரியாது என அப்பகுதி மக்கள் கவலை தெரிவித்துள்ளனர். மேலும் குறித்த விடயம் தொடர்பில் சம்பந்தப்பட்ட அரசு அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இவ்விடயம் தொடர்பில் மடு பிரதேச செயலக உதவி பிரதேச செயலாளர் வினோஜிதா கணேசனை தொடர்பு கொண்டு வினவிய போது குறித்த அமைதிபுரம் கிராம மக்களின் பிரச்சினைகள் தனது கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டதாகவும் அதனைத் தொடர்ந்து குறித்த பகுதிக்கு சென்று வீடுகளை நேரில் பார்வையிட்டதன் அடிப்படையில் அவர்களுக்கு புதிதாக வீடுகள் அமைப்பது தொடர்பான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளார். இத்துடன் நமது இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது. தொடர்ந்தும் நமது நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.